இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டே நான் சொல்லியிருந்தேன் இந்த வார வீக்லி டாஸ்க் வந்து இந்த டிவி அந்த டிவின்ட்டு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கான முதல் டாஸ்க் வந்து டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தேன். என்னன்னா இன்னைக்கான முதல் இது வந்து ஸோ ராசி பேனல் ஆரம்பிச்சு, ஸோ அதே மாதிரி மூணு பிரைம் டூ ஷோ இருக்கு. மூணு பிரைம் ஷோல வந்து குக்கிங், டிபேட் அண்ட் சீரியல் டைமிங், நடுவுல வந்து ட்ராலிங் டைம்னு இருக்கும். சோசியல் மீடியா ட்ரால் பண்றது, ரெண்டு டிவியும் மாத்தி மாத்தி ட்ரால் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து அந்த ராசி பலன்ல வந்து நம்ம அமுதவனன் வந்து ராசி வந்து எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும்ன்ற ராசி பலன் வராது. பட் அந்த ராசி பலனுக்கு வந்து எந்த மார்க்கும் கிடையாது, டிஆர்பியும் கிடையாது, சும்மா அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். ரெண்டாவது வர அந்த குக்கிங்ல வந்து அந்த ஃப்ரேம் வச்சு பண்றாங்க பாத்தீங்களா, மைனா இந்த குடிமை போட்டா அப்படிக்கா ஃபன்னு கேட்டப்ல வந்திருக்காங்கல்ல, அதுக்கு டிஆர்பி டைம் இருக்கு, அதுக்கு சோசியல் கார்னர் டைம் போட்டு. ஸோ ரெண்டு டீமும் அதே மாதிரி பண்ணுவாங்க. யார் ஃபுட் பெஸ்டா இருக்குதுன்னு அவங்க செலக்ட் பண்ணி சொல்றது தான் அந்த குக்கிங் டைமோட இது. அடுத்ததான் டைரக்டா டிபேட் பாத்தீங்க. ஸோ அசிம் அண்ட் தனலட்சுமி ஒரே டீம்ல இருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்க நாலு பேருக்கு சாதகமா இருக்குதுன்னு விக்ரமன் அண்ட் சிவின் ஆப்போசிட்ல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வாதம் எதிர் தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அசிமுக்கு எப்படி பேச தெரியும்னு உங்களுக்கு தெரியும், தனலட்சுமி ஒரு பக்கம் கிளி கிளின்னு கிழிப்பாங்க, மறுபக்கம் வந்து விக்ரமன் இருக்காரு, அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டு நம்ம வெளியே பார்த்துருக்கோம், அவர் வேற ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃபாவே போகும்னு நினைக்கிறேன் டிபேட்ல. ஸோ எனக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேங்க, ஏன்னா நேற்று நைட் ஃபுல்லா ரெண்டு டீமுமே ரொம்ப பிளான் பண்ணியிருந்தாங்க, மைனா டீமா இருக்கட்டும் அமுதவாணன் டீமா இருக்கட்டும். மைனா டீம்னா நிறைய யோசிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த டீம் எனக்கு நல்லா பண்ணுன்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கணும்ன்றதை மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் இந்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.